ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து மருதமலை கோயிலுக்கு வந்திருக்கேன். மருதமலை கோயில் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து மேலே பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு தேவஸ்தான பஸ்ஸில் ஏறிட்டோம். இன்னொரு பஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம், மேலே போக போகிறோம். இப்போ வந்து போகிறவர்கள ஹில் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக காட்ட போகிறேன். வாங்க பாருங்கள். பஸ்ஸு மேலே கிளம்பிடுச்சு. ஒவ்வொரு பெண்டு வந்து நல்லா இருக்குது. நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டேன். பின்னாடி கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து மருதமலை நான் போனப்போ எடுத்தது. இந்த கார் வந்து இப்போ பின்னாடி மாட்டிடுச்சு. அந்த கார் கடைசி வரைக்கும் பின்னாடி தான் வரும். ஏன்னா ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஓவர்டேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது. ஏன்னா மலைப்பாதை, அது வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. அதனால் மலை ஏறி முடிக்க வைக்க அந்த காருக்காரன் பின்னாடி தான் வரணும். சரி வாங்க. வண்டி வந்து டிரைவர் புது டிரைவர் நினைக்கிறேன். வண்டி மெதுவாக ஓட்டுறாரு. ஆஹா, டூ வீலர் இருக்கார். இதுலேயே ஓவர்டேக் சடன் அடிச்சிட்டாரு. ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு. நான் போன டைமிங் வந்து ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு மேலே தான் போனோம். அங்கே வந்து ஈவினிங் பூஜை பார்க்கலாம் அப்படின்ட்டு 3 மணிக்கு மேலே தான் போனோம். கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து டம்மு டம்மு டம்முன்னு ஆடுது. என்னான்னு தெரில. கேமரா வேறு ஸ்டெடியாக என்னால் வைக்க முடியல. ஏன்னா சும்மா அப்படியே கையில் பிடிச்சி எடுத்து டக்கு டக்குன்னு சேர்க்காகுது. நானும் பிடிச்ச உட்காரல ஸ்டெடியாக. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ வண்டி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. நானும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு பார்த்தேன். சரி, பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்த சொன்னல கார் அப்படியே ஏகப்பட்ட கார் வந்துருச்சு. எல்லாருமே பின்னாடி அப்படியே ஊர்வலம் வர மாதிரி வராங்க. ஏன்னா நோ ஓவர் டேக், ரொம்ப கஷ்டம், பின்னாடியே தான் வரணும். ஒரு வழியாக பாதி மலை கடந்து மேலே வந்தாச்சு. முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். மேலே வந்தாச்சு. ரொம்ப கேமரா ஆடுது நினைக்கிறேன். ஏன்னா என்ன இப்போச்சு, வந்து சர்ன்னு வந்து இப்படி மேலே எடுக்கிறாரு. வந்து கை கரெக்டாக பிடிச்சி உட்காரல. டக்கு டக்குன்னு கை ஆடிடுச்சு. நான் கையில் வச்சு தான் எடுத்தேன். அது ரொம்ப சேக் ஆகிடுச்சு. அவால் ஓலியாக அப்படி மேலே வேறு ஒரு பஸ்ஸு வெயிட்டிங்கு நிற்க வச்சு தான் இங்கே டேர்னிங் போட்டார். நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. முருகையாக காப்பாற்றிட்டேன். ஆஹா, முருகனை பார்த்தாச்சு. பாருங்கள், முருகன் கோயில் ஒருபடியாக மேலே ஏறியாச்சு. பைக்கில் வந்தால் பைக்கில் வந்துக்கலாம். நான் வந்து ஃபேமிலியோடு வந்தோம். அதனால் எல்லோரும் பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. இன்னும் போய் அங்கே கடி வந்து பாட்டுவாங்க. மறுபடியும் மேலே போயிட்டு சாமியெல்லாம் கோயம்புத்தூருக்கே சேர்த்து கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு கீழே இறங்க வேண்டியதான். கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு, கோயம்புத்தூரில் ஹில்ஸ் ரைடு வந்து மருதமலை தான் ஞாபகம் வரும். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து யாரும் மருதமலை போகாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போயிருப்பாங்க. மலைக்கோயிலில் கோயம்புத்தூர் வியூவே தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோயில் இன் கோயம்புத்தூர். ஆமாம், மருதமலை கோவைனா கெத்து,